வந்து லெமன். இந்த லெமன் வந்து ரொம்ப டிவைன் பவர் அதிகம், அது மட்டும் இல்லாமல் நிறைய பாசிட்டிவ் எனர்ஜியை வந்துட்டு வெளியில் கொடுக்கக்கூடிய தன்மை வந்துட்டு லெமனுக்கு இருக்குது. அதே சமயத்தில் அப்சர்வ் பண்ணக்கூடிய தன்மையும் இருக்குது. இந்த எலுமிச்சைப்பழம், ஒரு எலுமிச்சைப்பழத்தை என்ன பண்ணுங்கள், உங்களுடைய வயிறு பகுதியில் வச்சு ஒரு 5 மினிட்ஸ் வந்துட்டு ஆன்டி கிளாக் வைஸில் உருட்டுங்க. ஜஸ்ட் இப்படி வச்சுட்டிங்கன்னா அப்படியே ஒரு ஆன்டி கிளாக் வைஸில் நீங்கள் இது பண்ணலாம். அப்படி ரொட்டேட் பண்ணும்போது என்ன ஆகும்னா அந்த சக்கரம் வந்துட்டு அங்கே இருக்கக்கூடிய நெகட்டிவ் எனர்ஜிஸு கம்ப்ளீட்டாக அந்த அதில் வந்துட்டு வெளியில் வந்துடும். அது மட்டும் இல்லாமல் அதே மாதிரி உங்கள் பேங்க்ரியாஸ் இருக்கிற இடத்துல, ஸோ உங்கள் உடம்பில் லெஃப்ட் சைடில் அந்த வயிறு பகுதி, மேல் வயிறு பகுதியில் இருக்கிறது பேங்க்ரியாஸ். ஸோ அந்த இடத்துலையும் நீங்கள் வந்து அந்த லெமனை வந்து நீங்கள் ஆன்டி கிளாக் வைஸில் ரொட்டேட் பண்ணலாம். தென் லிவர். ஏன் வந்து சோலார் ஃப்ளெக்ஸஸ், பேங்க்ரியாஸ், லிவர் இந்த மூணையும் நான் கொடுக்குறேன் அப்படின்னா இந்த மூணு தான் உங்களுடைய லைஃப் எனர்ஜி கொடுக்கக்கூடிய மெயின் சக்கராஸே அதுதான். ஏன்னா நீங்கள் சோலார் எனர்ஜியை நம்ம வாங்குகிற இடம் வந்து டைரெக்டாக வாங்குகிற இடம் எதுனா நம்மளுடைய பேங்க்ரியாஸ் தான். ஸோ இந்த பேங்க்ரியாஸில் இங்கே பாருங்கள், கையை இந்த மாதிரி கை வச்சுட்டு நீங்கள் உங்கள் பேங்க்ரியாஸ்க்கு வந்துட்டு உங்களுக்கான பாசிட்டிவ் அஃபர்மேஷன் கொடுங்க. ஃபஸ்ட்டு வந்து உங்கள் பேங்க்ரியாஸ் கிட்ட வந்து ஃபர்கிவ்னஸ் கேளுங்க, ஃபர்கிவ் பண்ண சொல்லுங்கள். நீங்கள் நிறைய விதமான எனர்ஜிஸை டம்ப் பண்ணி வச்சுருக்கீங்கள, அதனால் தாங்க முடியாத அளவுக்கு எனர்ஜிஸை டம்ப் பண்ணுறதுனால அது என்ன செய்யும், வேலை செய்ய முடியாமல் போயிடுது. ஃபஸ்ட்டு திங் அது வந்து அந்த ஃபர்கிவ்னஸ், நீங்கள் என்னை மன்னிச்சிடு, நான் உன்னுடைய உன்னை மிக ரொம்ப கஷ்டப்படுத்தியிருக்கேன், அந்த மாதிரி ஒரு அஃபர்மேஷன் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணுங்கள், அந்த லெமனை வச்சுட்டு ஆன்டி கிளாக் வைஸ் ரொட்டேட் பண்ணி ஒரு 1 மினிட் ஆர் 2 மினிட் இந்த மாதிரி டைம் கிடைக்கும் போது பண்ணுங்கள். ஒரு வீக்லி ட்வைஸு அந்த மாதிரி பண்ணுங்கள். அப்படி பண்ண என்ன ஆகும் அப்படின்னா உங்கள் கிட்ட சேர்ற நெகட்டிவ் எனர்ஜிஸ் எல்லாமே வந்து அவ்வளோ அக்யூமுலேட் ஆகாது. மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த லெமன் வந்து சக் பண்ணி எடுத்துடும். அப்போ நீங்கள் ஒரு லெமன் சக் பண்ணி எடுத்துருச்சு அப்படின்னா அப்போ நல்ல எனர்ஜிஸ் தானே கிடைக்கும். அப்போ உங்களுடைய ஆர்கன்ஸ் வந்து என்ன பண்ணணும், நல்லா வேலை செய்ய ஆரம்பிக்கும். ஆர்கன்ஸ் வேலை செஞ்சுது அப்படின்னா ஸோ ஹெல்த் இம்ப்ரூவ் ஆகும். ஓகே, இது வந்து இது ஒரு மெத்தடு. ஸோ இப்போ என்னென்னா அடுத்ததில் ஒரு சின்ன ஒரு டிப் பார்ப்போம் என்னன்னு சொல்லிட்டு.